உப்போடு மிகவும் நெருக்கமான தோழமையோடு பேசப்படுகின்ற மிளகை சாதனமாக வீட்டின் சமையலறையில் காணலாம். ஆனால் மிளகு இப்படி சாதனமாக கிடைக்கக்கூடிய பொருள்தானா? கொஞ்சம் வரலாற்றை புரட்டி பார்ப்போம். இன்றைக்கு 500 ஆண்டுகளுக்கு முன்னர் மிளகுக்கான பெருமதியோ அதிசயமிக்கது. அந்த காலத்தில் ஒரு சொட்டு மிளகின் நிறையின் பெருமதி தங்கத்தின் அதே நிறைக்கான பெருமதியை கொண்டிருந்தது. அப்போது உலகின் சில பகுதிகளில் மிளகு பணமாக கூட பாவிக்கப்பட்டது. அந்த அளவுக்கு மிளகு அரிதாக காணப்பட்டது. பணக்காரர்களால் மாத்திரமே வாங்கக்கூடியதாக மிகவும் விலை உயர்ந்ததாக காணப்பட்ட வாசனை திரவியமான மிளகு அந்நாளில் கருப்பு தங்கம் எனவும் அழைக்கப்பட்டது. கிறிஸ்துக்கு முன் 1000 ஆண்டளவில் மிளகின் வர்த்தகம் மற்றும் அதன் பரிபாலனம் என்பவற்றை தென் அரேபிய வியாபாரிகளே தம்பசம் தனியுரிமையின் நிலையாக வைத்திருந்தனர். இதன் வாயிலாக உயர் இலாபம் எட்டக்கூடிய வியாபார நிலையை தம்பசம் அவர்கள் தக்க வைத்திருந்தார்கள். இதன் பிற்பாடு இத்தாலி, அதன் நகரங்களான வெனிஸ் மற்றும் ஜெனோவா ஆகியவற்றுக்கு மிளகை கப்பல் வழியாக இறக்குமதி செய்து தனியுரிமை நிலையில் வர்த்தகம் செய்ய தொடங்கியது. 4000 மைல்கள் நீளமான மிகவும் பிரபலமான வர்த்தக பாதையான சில்க் ரோட் வழியாக மிளகை கொண்டு வருதல் மிகவும் செலவு கூடியதாக அமைந்தது. இதனால் தாம் அவ்வாறு கொண்டு வந்து சேர்த்த மிளகுக்கு இத்தாலி வர்த்தகர்கள் மிக அதிகமான விலையை நிர்ணயித்து விற்க தொடங்கினார்கள். மிகவும் அதிகமான பணத்தை கொடுத்து மிளகை கொள்வனவு செய்கின்ற நிலையை ஏனைய ஐரோப்பிய நாடுகள் விரும்பவில்லை. அதனால் அந்த வியாபாரத்தை தமது கைகளுக்குள் பற்றிக்கொள்ள ஆசைப்பட்டனர். அந்த ஆசையின் நீட்சிதான் நாம் யாவரும் அறிந்த கிறிஸ்தோபர் கொலம்பஸ், வாஸ்கோடகாமா போன்ற யாத்திரிகர்களின் தோற்றமாய் தொடங்குகிறது. மேற்கத்திய தீவுகளிலிருந்து தான் மிளகன நம்பிய பொருளை கொலம்பஸ் தனது கப்பல் முழுக்க ஏற்றி கொண்டு வந்தார். ஆனால் அவர் தனது இடமான ஸ்பெயினுக்கு வந்த பிறகுதான் தான் கப்பல் முழுக்க கொண்டு வந்தது பெருமாதியான மிளகு அல்ல, அது மலிவான மிளகாய் விதை என தெரிந்து கொண்டார் என்பது ஒரு நகைச்சுவை நிறைந்த வரலாற்று நிகழ்வு. அந்த காலத்தில் வாசனை திரவியங்களின் வர்த்தகத்தில் 90% வருவாயை மிளகு உருவாக்கி கொடுத்தது. இதனால் இதுவே பணத்தின் தோற்றுவாயாக கணிக்கப்பட்டது. இதனால் இந்த வர்த்தக நிலையில் வேலை செய்கின்ற ஊழியர்கள் மிளகை களவாடி செல்லக்கூடும் என்ற ஐயம் வர்த்தகர்களிடையே காணப்பட்டதால் தம்மிடம் வேலை செய்தவர்களின் சட்டைப்பை, காச்சட்டைப்பை ஆகியவற்றை அகற்றிவிட்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட பெருமைகளை கொண்ட மிளகு ஒரு கொடித்தாவரத்தில் இருந்தே தோற்றம் பெறுகிறது. இந்தியாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள கேரளா என்ற மாநிலத்திற்கே உரித்தான அங்கு வளர்கின்ற ஒரு தாவரமாகும். மிளகு செடியின் பூக்கள் பல 100 பூக்களை கொண்ட கொத்தாக உருவாக்கமாகும். இவ்வாறு உருவாகும் பூக்கள் 8 மாதங்களில் மகரந்த சேர்க்கைக்கு உட்பட்டு பழமாக உருவெடுக்கும். இவ்வாறாக தோற்றம் காணும் பச்சை மிளகு பழங்களை எடுத்து சூரிய ஒளியில் 4 தொடக்கம் 5 நாட்கள் காயவிடுகின்ற போது நாம் அறிந்த கருப்பு மிளகு தோற்றம் காணும். மிளகின் உறைப்பு தன்மைக்கு அதில் காணப்படுகின்ற பிப்பரின் என்கின்ற ரசாயன மூலகமே ஆதாரமாக இருக்கிறது. இந்த ரசாயன மூலகம் 5.10% அளவில் கருப்பு மிளகில் காணப்படுகிறது. வாசனை திரவியங்களின் அரசன் என வர்ணிக்கப்படுகிற இந்த மிளகினை பதப்படுத்தி எடுக்கின்ற தன்மைகளை பொறுத்து அதன் வரவிளைவுகளும் வித்தியாசப்படும். இதன் போதே வெவ்வேறு நிறங்களில் அமைந்த மிளகு உருவாக்கம் சாத்தியமாக்கப்படுகிறது. மிளகில் பல்வேறுபட்ட கனிப்பொருட்கள் காணப்படுகின்றன. அவை உடல் கலங்களில் நேர்த்தியாக அமைவுக்கு பங்களிப்பு செய்கின்றன. அது மட்டுமல்லாது பல விட்டமின்களும் இம்மிளகில் காணப்படுகின்றன. கருப்பு தங்கம் என அந்த காலத்தில் வழங்கப்பட்ட மிளகு இன்றளவிலும் எந்த உணவின் சுவைக்கும் சுவை சேர்ப்பதாய் அமைந்திருப்பது எளிதான விடயமே. மிளகின் உச்ச சுவையையும் நறுமணத்தையும் பெற அதனை தயாரிக்கும் உணவில் சேர்க்க முன்னர் நன்றாக உடைத்து அரைத்து சேர்ப்பது பயனளிக்கும் என்பது ஒரு சின்ன அடுப்படி அட்வைஸ். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களோடும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ளுங்கள். நாளும் மதுரப்பம் மேலோங்க புதுநுட்பம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். youtube.com/புதுநுட்பம். அடுத்த காணொலியில் காணும் வரை நன்றி, வணக்கம்.